தேசிய பாதுகாப்பு என்ற அளவில் பெயருக்கு அதிகமான ராணுவத்திற்கு செலவு செய்தார். சோவியத் குடியரசு போல சீனாவும் சிதறும் என்று சீன வெளியுறவு கொள்கை ஆலோசகரான ஜியா குயிங்வா என்பவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சீனாவின் CBBCC எனப்படும் அரசியல் ஆலோசனை உயர்மட்ட கமிட்டி தலைவரான ஜியா குயிங்வா சர்வதேச பாதுகாப்பு ஆய்வு இதழில் கட்டுரை ஒன்றை வெளியிட்டார். அதில் அவர் கூறியிருந்ததாவது, சோவியத் குடியரசு தேச பாதுகாப்பிற்காக அளவுக்கு அதிகமாக ராணுவத்திற்கு செலவு செய்தது. அதனால் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்க நேர்ந்தது. மக்களின் வாழ்க்கை தரமும் முன்னேறவில்லை. அதனால் சோவியத் அரசு மக்களின் செல்வாக்கை இழந்து தனித்தனி நாடுகளாக 1991 சிதறியது. கம்யூனிஸ்ட் நாடான சோவியத் குடியரசின் வீழ்ச்சி சீன பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டது. இதே நடைமுறையை தற்பொழுது சீனா பின்பற்றி வருகிறது. தேச பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து கண்ணை மூடிக்கொண்டு ராணுவ பலத்தை அதிகரித்து வருவதால் செலவினங்கள் தற்பொழுது அங்கே உயர்ந்து வருகின்றன. இது விலைவாசி உயர்வுக்கு வழிவகுத்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பயன்களுக்கு தடைக்கல்லாக அமைந்துவிடும். இதன் தாக்கம் சோவியத் குடியரசு போல சீனாவும் சிதறி போவதற்கு வழிவகுத்துவிடும் ஆபத்து இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.